தளபதி பிரவிஷ் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, சைந்தவி அண்ணி அண்ட் ஜிவி பிரகாஷ் அண்ணா நீங்கள் ரெண்டு பேரும் பாடினாலே அந்த சாங் வந்து பிளாக் பஸ்டர் தான், நான் வந்து ஜிவி அண்ணாவோட பெரிய ஃபேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யார் அந்த சாலையோரம் பாட்டு தலைவால் ஃபேவரட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை மட்டும் எனக்காக அண்ணியை பாட சொல்லுங்க அப்படின்னு வந்து கேட்டிருக்காரு அவரு. கண்டிப்பா ஓகே, அவருக்காக அந்த பாட்டு பாடலாமா? அதை பாடும் போதே நம்ம டைரக்டரோட விஷயம் வந்து நிறைவேற்றிடலாம். என்ன விஷயம்? எல்லா வாரமும் ஒரு டாஸ்க் மாதிரி ஒன்று கொடுப்பாரு அவர். ஓகே ஓகே. ஸோ அதில் வந்து இந்த வாரம் உங்களுக்கு என்ன அப்படின்னா, ஒரு மெலடியை வந்து ரேப் ஆக்கணும். சாலையோரம் பூக்கள் வைத்தது, காற்றில் எங்கெங்கும் வாசம் வீசுது. யாரெந்தன் வார்த்தை மீது மௌனம் வைத்தது, இன்று பேசாமல் கண்கள் பேசுது. நகராமல் இந்த நொடி நீள எந்த நடி நெஞ்சம் ஏங்குதே. குளிராலும் கொஞ்சம் அனலாலும் இந்த நேருக்கும் தான் கொள்ளுதே. எந்த நாளானது இன்று வேறானது, வண்ணம் நூறானது வானிலே. சோ பாட்டு ரேப் மக்களே, இது ரேப் ரேப் அப்படின்னு இவங்க சொல்றாங்க. அப்படி மனசு நீங்க டியூன் பண்ணி கேட்டுக்கோங்க. எனக்கு ரேப்லாம் வராது, என்னை வச்சு காமெடி பண்றாங்க. பட் என்னோட ரசிகர்களா நீங்க என்னை மன்னிச்சு இதை ரேப்பா ஏத்துக்கோங்க. யார் இந்த சாலையோரம் பூக்கள் வைத்தது, காற்றில் எங்கெங்கும் வாசம் வீசுது. யார் இந்த வார்த்தை மீது மௌனம் வைத்தது, இன்று பேசாமல் கண்கள் பேசுது. நகராமல் நொடி நீள எந்த அடி நெஞ்சம் எங்குதே. குளிராலும் அனலாலும் வெயிலாலும் கொஞ்சம் என்னை கொல்லுதே. ஆஹா, சூப்பர். அடுத்த வாட்டி இன்டர்வியூ கொடுக்கும் போது நிறைய ப்ரிப்பேர் பண்ணியாச்சு. பயங்கரமா யோவா நிறைய பாடல்கள்லாம் கொடுக்கணும். போய் ட்ரெஸ் மாதிரி வந்துருவா, மாதிரி லூசா பேண்ட் போட்டு பெரிய ஒரு சட்டை போட்டு நிறைய செயின் எல்லாம் போட்டு ஒரு தொப்பி போட்டு அந்த மாதிரிலாம் பண்ணிடலான்றீங்க.